ஒரு ஆம்பளை அழுது நான் பார்த்ததே கிடையாது அவ வராமையே விட்டுருக்கா இந்த அம்மாக்கு வந்து ரொம்ப முடியல பெட்ல படுத்துட்டு இருந்து அவன் எந்திரிக்கும் போது கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் யாராவது சுட்டுட்டா நான் செத்து போலாம்னு நினைக்கிறேன் மேடம் எந்த தப்புமே நான் பண்ணல மேடம் ஆரம்பத்துல சந்தோஷமா தான் ஆனா அவளுக்கு என்னவோ தெரியல இப்ப கூட வாழ்றதுக்கு வந்தா என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் செய்யறதெல்லாம் நான் செய்யறேன் ஆனா என் மனைவிக்கு என்ன பிடிக்க எப்ப பார்த்தாலும் அவங்க மச்சானோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறா எங்க மச்சான் பாரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து அவர் வர்றதே இல்லைன்னு சொல்லுவாங்க

யாராவது அங்கே பார்த்துட்டு கூட மேடம் நாங்கள் ஏற்கனவே ஒரு கேஸை நடத்துகிறோம் அந்த கேஸை வந்து நீங்கள் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் நார்மலாகவே நான் வந்து எடுக்கிறது கிடையாது அதாவது இன்னொருத்தர் போட்ட கேஸை எடுத்து நடத்துகிற பொழுது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும் அதனால் முடியாது இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அட்வொகிங்கிறது அவங்க ஒரு ஐடியா வச்சு செய்வாங்க எல்லா அட்வொகேட்டுக்கும் அந்த மாதிரி திறமை இருக்கும் அவங்க திறமையில் அவங்க போட்டிருப்பாங்க அதனால் நான் அப்படி எடுக்க மாட்டேன் பட் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ரமேஷ்குமாரோடைய கேஸ் இருக்கே அது ஏற்கனவே ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கக்கூடிய வழக்கு அந்த தம்பி வந்து ஆர்மியில் இருக்கார் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அப்போது அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆள்னால் மூன்ற வருஷம் மையம் ஒன்றும் முடியலைன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு தான் வந்து சந்திக்கிறாங்க நான் முதல்ல நான் வந்து சேஞ்ச் ஆஃப் காலத்தெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிடுறேன் அவங்க அண்ணன் வந்து கேட்கும்போது அப்போ அவங்க அண்ணன் சொன்னால் நீங்கள் ஒரே ஒரு கன்சல்டேஷன் கொடுங்க நீங்கள் பாருங்கள் அந்த கேஸை பார்த்துட்டு என் தம்பி வந்து சொல்கிறதையும் கேட்டுட்டு மேடம் அப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு வேறு என்ன வர சொன்னேன் அவர் எப்போ லீவு கிடைக்கிதோ அப்போ தான் வர முடியும் இப்போ நம்ம சொல்கிற நேரத்துக்கெல்லாம் வர முடியாது அவர் எப்போ லீவு கிடைச்சதோ அப்போ வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தார் அப்போ அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார் அவங்க அண்ணனும் கூட தான் இருந்தாங்க பேசுகிற போது மூன்றரை வருஷம் ஏன் இந்த வழக்கு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன வழக்கு போட்டீங்க நாங்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்காக நாங்கள் கேச போட்டுறோம் உங்கள் மனைவி என்ன வழக்கு போட்டிருக்காங்க அந்த அம்மா எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் என்னுடைய மெயின்டெனன்ஸ் வேணும் என் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க வெரி குட் ரெண்டு கேஸா இல்லை மேடம் மூணு கேஸு மூணு கேஸ் என்ன சார் மூணாவது கேஸு ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி டைவர்ஸ் போடணும் டைவர்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்க இல்லை அப்போ என்ன தான் கேஸ் போட்டாங்க அவங்க ஒரு சூட் போட்டிருக்காங்க என்ன சூட்டு போட்டிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு அவர் ஆர்மியில் இருந்தவர் அதனால் அந்த காலத்தில் ரிட்டையர் ஆகி போன பிறகு ஆர்மியில் பணிபுரிந்த மக்களுக்காக வந்து இந்த சென்னைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஓரத்தில் இடம் எடுப்பாங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுறதுக்கான பிளாட் கொடுப்பாங்க அசைன் பண்ணுவாங்க இல்லையா தலித்துகளுக்கு கொடுப்பாங்க நிலமற்றவங்களுக்கு அப்படியே ஒவ்வொருத்த அகதிகளுக்கு இது கூட எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க அந்த நிலத்தில் எனக்கு பங்கு இருக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா யாருக்கு வரும் பையனுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் பசங்க ரெண்டு பேர் பசங்க இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க அப்போ அந்த மூணு பேருக்கா வரும் ஹிந்துக்கள் அவங்க அதனால் மூணு பேருக்கும் வரும் அதில் வந்து தன்னுடைய மகனுக்கு அதாவது என்னுடைய மகனுக்கு பாகம் கேட்டு அவ கேஸ் போட்டிருக்கான் அடையாப்பா எவ்வளோ புத்திசாலித்தனம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ அந்த பையன் சொன்னான் மேடம் நான் இப்போ இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன் என்னால் வர முடியாது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் அங்கே வைக்கவும் முடியாது வச்சாலும் யாராலையும் சமாளிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் நானும் மூன்று வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்துட்டேன் நான் வந்துட்டு போவேன் உடனே அடுத்த ரெண்டாவது வயதாலேயே அந்த பொண்ணு வந்து அவர் வர்றதே இல்லைன்னு சொல்லுவாங்க ஜட்ஜு உடனே எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த எக்ஸ்பார்ட்டி பண்ணினா அதாவது ஆள் இல்லை ஒரு தரப்பினரை ஆள் பண்ணால் அதுக்கப்புறம் பெட்டிஷன் போடுவோம் பெட்டிஷன் போட்டு அது என்கொயரிக்கு என்னை வர சொல்லுவாங்க ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் கழித்து நான் வருவேன் வந்து கேஸ் நடத்துவோம் எவ்வளோ நாளைக்கு இருந்து நடத்த முடியும் சாத்தியமே இல்லை அப்போல்லாம் வந்து வர்ச்சுவல் கோர்ட்ஸ் கிடையாது இப்போ அப்படி கிடையாது ஆன்லைனில் நாங்கள் ஆர்கியூ பண்ணலாம் இங்கே உட்காந்துட்டே கூட நீங்கள் கோர்ட்டுக்கே போகாமல் என்னோட கேஸை நடத்துறதுக்கு இப்போ வழி இருக்குது ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இனிமேல் கீழ்கோர்ட்டுகளில் கூட டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கூட இந்த ப்ரொவிஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ அது கிடையாது அப்போ என்ன ஆயிடுது டிஸ்மிஸ் பண்ணவும் வாங்கவும் இதுக்கு நடுவில் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவளுக்கு அந்த உரிமை இருக்குது என்ன குறை இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னோட ஒய்ஃப் தானே அந்த குழந்தை உன் குழந்தை தானே அதனால் கொடுப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் மெயின்டெனன்ஸ்க்கு போட்டிருக்கா இடைக்கால மனு ஒன்று சொல்லுவாங்க இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அதையும் வாங்கிட்டுருக்கா இதுதான் மேடம் சூழல் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நாளைக்கு நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் மேடம் நான் இருக்கிற இடத்துல எங்கேயாவது பிரச்சனை வந்து யாராவது சுட்டுட்டா நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன் மேடம் எந்த தப்புமே நான் பண்ணலை மேடம் சரி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தீங்களா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மேடம் கல்யாணம் பண்ணினேன் கிராமத்தில் தாமடம் கல்யாணம் பண்ணினேன் எந்த கிராமத்தில் அதாவது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அதுலேருந்து தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தீங்களா ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் மேடம் இருந்தோம் ஆனால் அவளுக்கு என்னவோ தெரியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே பிடிக்கலை அவள் நம்ம தண்ணி கொடுத்தனோம் போகலாம் தண்ணி கொடுத்தனம் போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தாள் பட் எங்கள் அப்பாவும் இறந்து எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க எங்கள் அண்ணன் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தோடு தனியாக இருக்கார் இப்போ அம்மா எப்படி மேடம் இருப்பாங்க நாங்கள் இருக்கிறத வச்சு தானே இருப்பாங்க இப்போ ஒருவேளை நான் இருக்கிற இடத்துக்கே என் ஒய்ஃப் வந்துட்டா அப்போ நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் இல்லை எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போக சொல்லணும் இவர்கிட்ட கேட்டால் நீ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அந்த குளிரில் வந்து என்னால் இருக்க முடியாதுங்கிறா நார்த் இந்தியாவுக்கு வரமாட்டேங்கிறா சரி உங்களுக்கு குழந்தை இருக்கா அதான் குழந்தை இருக்குது இல்லை மேடம் குழந்தையெல்லாம் பிறந்தபோது போய் பார்த்திங்களா சந்தோஷமாக போனேன் மேடம் பார்த்தேன் மேடம் மூணு மாதம் கழித்து போய் கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டாங்க இப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் இருந்து வளர்த்து தரோம்னாங்க அதுவும் சரி அஞ்சாவது மாதம் போய் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் தனியாக கவனிக்க முடியலன்னாங்க அப்புறம் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் வருது இப்போ கூட வாழ்கிறதுக்கு வந்தால் என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் என் மனைவிக்கு என்னை பிடிக்கலை நீங்கள் ஜம்மு காஷ்மீர் பேர்டர்லாம் போய் நீங்கள் குழந்தையோட மனைவியோட சேர்ந்தெல்லாம் அங்கே வாழ முடியாது அங்கே பிறந்தவங்க வாழ்ந்தவங்களுக்கு அது ஒத்து அதுக்காக இல்லை அதுவே ரொம்ப ஒரு அபாயகரமான ஏரியா அந்த இடங்களில் வந்து ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும் ஒருவேளை ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு கொடுப்பாங்க இவங்க ரேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வீட்டோட தங்கி அதெல்லாம் பண்ண முடியாது அதே இந்தியாவில் வேறு சில எல்லாம் நீங்கள் வந்து ஆர்மியில் இருந்தாங்கன்னா அவங்க இருக்கல இப்ப நமக்கே இருக்குது அவங்களுக்கெல்லாம் குவாட்டர்ஸ் கொடுப்பாங்க அது இருந்துக்கலாம் அதுவும் இல்லை அவளுக்கு என்ன பிடிக்கல மேடம் என்னப்பா காரணம் எப்போ பார்த்தாலும் அவங்க மச்சானோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறா எங்கள் மச்சான் பாரு கல்யாணம் பண்ணிட்டு மச்சான் அப்படின்னு சொன்னா அக்கா புருஷன் அவர் பாருங்கள் கல்யாணம் பண்ணார் எங்கள் அப்பா எங்கள் அக்கா கூட வந்தார் அப்புறம் ஒரு வீடு கட்டினார் நாம எப்போ வீடு கட்டுறது இவன் சொன்ன அடுத்தவனை பார்த்தலாம் நம்ம சூடு போட்டுக்க கூடாது அவங்க கட்டியிருக்காங்கன்னா அவங்க குழந்தைக்கு இப்போ என்ன வயசு பதினேழு வயசு பதினாறு வயசாச்சு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க கட்டியிருக்காங்க அதில் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கும் அந்த நிலைமை வரும்போது நம்ம கட்டலாம் உடனடியாக நம்ம பண்ண முடியாது இப்போதைக்கு அம்மா இருக்காங்க அது எங்கள் அப்பா வீடு தானே அதில் இருக்கு இப்படி தாங்க ஆரம்பிச்சு ஓயாத பிரச்சனையில் என்னால் முடியலை நான் உங்கள் காலை காட்டுங்க நான் காலைல விழுந்துற மேடம் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடணுன்னார் அவர் காலைல விழுந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாது நான் யாரையுமே காலைல விழக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதை டோட்டலாக அகெய்ன்ஸ்ட் நான் ஆனால் ஒரு நாட்டை காக்கிற பணியில் இருக்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றி விடலாமே அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு அப்புறம் தான் உட்கார வச்சு பேசினோம் நம்ம கேஸாக நடத்தினா என்ன வருமோ அதை பார்க்கலாம் போய் செட்டிசைட் பண்ணிவிட்டு எல்லா பெட்டிஷனையும் எடுத்தோம் என்ன பண்ணேன் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டேன் என்னென்ன சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அப்படின்னு அதை சொல்லுவோம் மூன்று வருஷம் ஆகியும் கேஸ் முடியலை இப்படியே இழுத்துட்டு சரியில்லை அவர் இருக்கிறது அங்கே கேஸ் வந்து ட்ரையல் நடத்துறதுக்கு ரைப்பாக இருக்குது ரைப்புன்னா பக்குவமாக இருக்கு இப்போ நடத்துனா அது முடிஞ்சு போயிடும் ஆனால் ஏதோ ஒரு வாய்தாலே இழுத்துட்டே இருக்கு ஒன்று என்னால் வர முடியல இல்லை நான் இல்லை அதை பார்த்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ நான் ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு வரேன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிண்ணா அதே மாதிரி ஆர்டர் வாங்கினேன் நீதிமன்றமும் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கும் எத்தனை வயதாக வந்திருக்காங்க எத்தனை நடந்துருக்கு இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு சரி இந்த குறிப்பு எப்பப்பா ஒன்றால் வர முடியும் இந்த மாதத்தில் வர முடியும் அந்த மாதத்தில் நான் கேஸை போட சொல்கிறேன் நான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குறேன் அந்த மாதம் முடிவுக்குள்ள முப்பது நாளைக்குள்ளே இந்த கேஸில் எல்லா கேஸையும் நீங்கள் முடிச்சாக்கணும் ஸோ ஒரு பெரிய ரிலீஃப் அந்த பையனுக்கு இனி ரொம்ப நடக்க வேண்டியது இல்லைன்னு அப்புறம் திரும்ப பேசிடணும் கேஸ் ஆரம்பித்து கிராஸ் பண்ணிடணும் கிராஸ் பண்ணும்போதே சாதாரணமாக பேசும்போதே ரெண்டு மூணு விஷயத்துல அவ பொய் சொல்கிறாங்கிறதெல்லாம் பதிலேயே வந்துடுச்சு புரியுதுங்களா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக காசுக்காகவும் அந்த வீட்டுக்காகன்னா உட்காந்துருக்கா மற்றபடி எந்த ஒரு இதுக்கு நடுவில் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கான் இந்த அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சிஆர்பி போட்டம் பாருங்க அதுக்கு முன்னாடி அம்மாவோட வீட்டில் இருன்னு சொல்லி ஒரு விட்டுட்டு போன பிறகு இவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா காலையில் அங்கே இருப்பா காலையில் எழுந்திரிச்சி வெளியே பூ ஊரம் சுற்றிட்டு சொந்தக்காரர் யாரை பார்க்கணுமா பார்த்துட்டு இல்லை அரட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் அவள் வராமையே விட்டுருக்கா இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியல பெட்டில் படுத்துட்டு வந்துருக்குறாங்க அவங்க எந்திரிக்கும் போது கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவள் ஒரு சாயங்காலம் எல்லா பக்கமும் சுற்றிட்டு ஒரு நாலு நாலரை மணிக்கு வந்திருக்கா பார்த்தா கட்டிலிருந்து மாமியான் கீழே விழுந்து கிடக்குது ஒன்றுமே இல்லை உசுரே கிடையாது எல்லாம் போயிடுச்சு பயம் வந்து என்ன பண்ணிட்டா போயிட்டா வெளியே ஒன்றுமே அப்படின்னு தூக்கலை ஆ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவள் போயிட்டா அப்புறம் இந்த பையன் அதாவது நம்மளுடைய ரமேஷ்குமாருடைய அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து அந்த வழியாக எதுக்கோ போனவர் பார்த்துக்காரு என்ன கதவு திறந்து கிடக்குது இருட்டா இருக்குது லைட்டு கூட போடாமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் லைட்டை போட்டு பார்த்தா அம்மா செத்து கிடக்குறாங்க ஸோ இந்த விஷயம் கேள்வி கேட்கும்போது அவளை மாட்டிட்டான் ஒரு விதத்தில் வந்து மாட்டிட்டாங்க என்னன்னா அவ்வளவு கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட வாழ முடியுமா நீங்க சொல்லுங்க அப்பதான் அவருக்கே தெரிய வருதா இது மாதிரி நடந்திருக்கு இவகிட்ட தானே பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க இவ பாக்கலாம் அதுதானே இவளை பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்களா நாலரை மணிக்கு அந்த அம்மனி இப்படி போச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா இந்த அக்கா அப்படி போச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு லாண்ட்ரி மேன் இருப்பார் புரியுதுங்களா அயன்காரரு கண்ணை தப்பி எதுவுமே நடக்க முடியாது எந்த வீட்டுக்குள்ளே யார் போகிறாங்கிறதுலேருந்து சகல கதைகளும் அங்கே கிடைக்கும் அது மாதிரி எல்லா ஏதாவது ஒரு விஷயத்தில் தெரியாமல் அந்த விஷயம் வந்திருக்காது அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்ததை சொன்னாங்க அப்புறம் கேள்வி கேட்டு நீ இருந்தியா நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது கேள்வியில் பதிலை வாங்கிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வியில் பதிலெல்லாம் வந்த உடனேயே மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு அவளுக்கு ஏதாவது ஆகிடும் இந்த கேஸ் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அப்புறம் அவங்க வக்கீல்கிட்ட வக்கீல் வந்து எங்கிட்ட பேசினாங்க மேடம் எதுக்கு மேடம் இதெல்லாம் கேஸ் எல்லாம் நடத்திட்டு நம்ம எதாவது ஒன்று பண்ணி முடிச்சு விடலாம் நீங்கள் அந்த இடத்த கொடுத்துற சொல்லுங்கள் அவளுக்கு அவளுக்கு ஆ அந்த இடத்த கொடுத்துற சொல்லுங்க அப்புறம் அது போக அவளுக்கு ஒரு பர்மனண்ட் அலிமினின்னு சொல்லுவோம் நிரந்தர ஜீவனாம்சம் அப்படின்னு பேர் அதை கொடுக்கலாம் அப்புறம் இந்த தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இவங்களையும் உட்கார வச்சு அவங்களையும் உட்கார வச்சு எங்கள் சேம்பர்லையே மீடியேஷன்னு போகாமல் ரெண்டு பேரும் வர இதெல்லாம் முடிச்சுட்டு போங்க நான் அவளுக்கு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு இதையும் சொல்லி நான் சொன்னேன் தம்பி ஆயிரம் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு வச்சு பையன் வச்சுக்கிறாள் அது உன் குழந்த குழந்தைய எந்த காரணம் கொண்டு கொடுக்க மாட்டேன் என் குழந்தைய பார்க்குறக்கு அவன் வரக்கூடாது இதெல்லாம் அந்த பொண்ணோட கண்டிஷன் நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னா நீ குழந்தைய பார்க்க வரக்கூடாது குழந்தைக்கு கார்டியன் நான் தான் சோல் கார்டியன் என் குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் இதெல்லாம் சொன்னாப்புல அப்புறம் இவர் பேசி கேசி நான் பதினஞ்சு லட்சம் இவளுக்கு தரேன் அவள் கேட்டதெல்லாம் ஐம்பது லட்சத்தில் ஆரம்பிச்சு அப்படியே குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு இவனுடைய சம்பளம் என்ன இவ்வளோ நாள் எவ்வளோ கொடுத்துருக்குறான் எல்லாம் தானே கணக்கில் பார்ப்போம் அப்படியெல்லாம் பேசினதுக்கப்புறம் பதினஞ்சு லட்சத்துக்கு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குச்சுங்க ரொம்ப பரிதாபமான கேஸ் நல்ல அருமையான தம்பி அந்த பையன் சரி அதை கொடுத்து முடித்தோம் பையனுக்கு என்ன பையனுக்கு ஒரு பத்து லட்சம் பேங்க்கில் போட்டுடலாம் இப்போ இன்னொரு கேஸ் இருக்கேன் என்ன பண்ணலாம் சூட்டு சூட்டு சூட்டில் நிலம் இருக்குது அதை கொடுக்கணும் அப்போ சொன்னார் அந்த இடம் வாங்கின இருந்து முழுசாக எனக்கு வராது எங்கள் அண்ணனுக்கு வரணும் அதனால மூணு பாகமாக தான் அவங்க சிஸ்டர் யாரோ இருக்காங்க அந்த சிஸ்டருக்கும் வரணும் மூணு பாகமாக பங்கினா என்ன வருதோ அது நில அளவில் எப்படி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் நான் கொடுப்பேன் அவரோட பங்கு கொடுத்துருன்ட்டாரா யார் கொடுக்குறேன்னு சொல்லலை முழுசாக கொடுக்குறேன்னு சொல்லலை நான் அதில் கடைசியில் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சது ஆறு லட்சம் ரூபாயை அந்த நிலத்துக்கு மதிப்பீடுன்னு போட்டு அந்த குழந்தை பேரில் பத்து லட்சம் மெயின்டெனன்ஸ் சொத்துக்கு பதிலாக அவனுக்கு வரக்கூடிய அதுக்கு ஒரு லட்சம் கொடுத்து உண்மையிலேயே சொல்றேன் அந்த பையன் தான் நிம்மதியா போனோம் ஆனா ஒண்ணு அந்த மீடியேஷன் முடியும் போதே அப்படி அழுதான்ப்பா ஒரு ஆம்பளை பையன் அப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது ரியலாவே சொல்றேன் ஏன்னா அவனுக்கு குழந்தை வேணும்னு ஆசை குழந்தை அது பரமாட்டேங்குது தவறு கிட்ட அந்த வச்சிருக்கு சொல்றது மட்டும் இல்ல நீங்க அங்கே எல்லாம் திருந்தனும் வந்து பார்க்க முடியாது அப்புறம் சண்டையில் இருக்கும்போது எந்த பொம்பளை காட்டுவா எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்கள் எப்பவுமே நான் சொல்லக்கூடியது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை இருக்கலாம் பெண்களுக்கு இது நான் சொல்லக்கூடியது ஆனால் ஒரு குழந்தைக்கு தகப்பனும் தேவை தாயும் தேவை ரெண்டு பேர் மத்தியில் வளர்கிற குழந்தை தான் நல்ல குழந்தையா இருக்க முடியும் அப்படின்னா ஒத்தையா பேத்து எல்லாம் வளர்க்குறது இல்லையா நல்லவங்க இல்லையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்காதீங்க அது நடக்க கூடும் ஆனால் ஒரு தந்தையும் வேணும் தகப்ப தாயும் வேணும் அந்த குழந்தைக்கு கற்றுக்கிறது ரெண்டு பேருட்டுன்னு கற்றுக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாவது நீங்கள் மட்டும் தனியாக பெக்கலை உண்மை தானே ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால உருவான கருதானே அது அப்போ அவனுக்கு உரிமையே இல்லை குழந்தையை காட்ட மாட்டேன்னு சொல்கிறத விட பாவம் ஒன்றுமே ஸோ அந்த மாதிரி காரியங்களை செய்ய பார்த்துட்டு போகட்டுமே இதில் என்ன வந்தது நீங்கள் சோல் கார்டியன்ஷிப் கேட்டீங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அவர் ராணுவத்தில் இருக்கார் அவரால் கார்டியன்ஷிப் எடுத்து பண்ண முடியாது தான் பார்த்துட்டாச்சு போய் பார்த்துட்டாவது போகலாம் ஒரு தோணு தானே ஸோ ரொம்ப கொடூரமாக நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்த விஷயத்தில் அதை தான் எல்லாருக்கும் சொல்ல வர்றேன் ரெண்டாவது நம்ம இந்த மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறதுங்கிறத தவிர்க்கணும் பாவமாக இருக்குது அந்த தம்பியை பார்க்குற பொழுது எப்படியோ குமார் இதிலிருந்து வந்துட்டார் வெளியே ஒருவேளை இப்போ இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்க கூடும் என வழக்கு முடிஞ்சே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த வழக்கில் நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்துக்களை நம்ம அவங்களுக்காக தெரிவிப்போம் ரமேஷ்குமாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஆமாப்பா நன்றி 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 நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு